கிருபை டிவி நேயர்களுக்கு எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இப்போதும் கூட ஒரு சின்ன ஜபம் செய்து அடுத்த பகுதிக்குள்ளே போக போகிறோம். ஒரு செய்தி இருக்கிறது, நீங்கள் கேளுங்கள். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை டிவி நேயர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை டிவி நடத்துகிற அன்பு சகோதரன் சேர்மன் மற்றும் குழுவினர் குடும்பத்தினரை கத்தார் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சிகள் அதில் வருகிறதன் மூலமாக இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், கத்தர் அவர்களை தொட்டு வார்த்தையின் மூலமாக விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜபத்தின் மூலமாக விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியின் மூலமாக கத்தர் கொடுக்க போகிற விடுதலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தினால ஜபங்கேளும் பிதாவே, ஆமென். இப்போதும் கூட ஒரு செய்தியை நாம் சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் மூலமாக கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருங்கள். அதற்கு முன்பதாக செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியிலே மத்தியில் இருக்கிற சகோதரி யானி டேவிட் ஜெயக்குமார் முன்னே வந்து வாசிப்பார்கள். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள், இறுதி ஜபத்திலே பங்கு பெறுங்கள். கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 51:8. ஏசாயா 51:8. பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்னென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்பதே, ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோ பிதாவே, இந்த கிருபை டிவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை டிவி நேயர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒளிபரப்புக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எம்பிடி ஊழியங்களுக்கும் கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து, இந்த கிருபை டிவியிலே அன்றுவரே எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் அன்றுவரே இதை டெலிகாஸ்ட் பண்ணும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அருமையான மகன் சேர்மேன் ஐயா அவர்களுக்காக, அவரோடு கூட இணைந்திருக்கிற ஊழியக்காரர் அத்தனை பேருக்காக, அன்றுவரே டிவியை அன்றுவரே அப்படியாக அதில் ஈடுபட்டிருக்கிற டிவியில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, உழைக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். யாபே ஜெபித்த வண்ணமாக, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அன்றுவரே என்னுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி, அன்றுவரே கர்த்தர் இன்னைக்கு எல்லைகளை விஸ்தாரமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். யாபேசின் எல்லைகள் அன்றுவரே விருத்தி அடைந்தது போல, விஸ்தாரமானது போல, இன்னைக்கு இந்த கிருபை டிவியின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பீராக. எத்தனை லட்சங்கள் தேவைப்படுதோ, எத்தனை கோடிகள் அவசியமாக இருக்கிறதோ எல்லாத்தையும் கர்த்தர் தரத்துக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதி இந்த ஊழியத்தை, இந்த பணியை, இந்த குடும்பத்தை, இதில் உழைக்கிறவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரனாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன், தேவனாக இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இதுக்கு நான் கொடுத்துருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைமுறை தலைமுறை, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன், த லார்ட் இஸ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். கர்த்தர் தலைமுறைகளின் தேவனாய் காணப்படுகிறார். அதுதான் காரியம். ஒரு நபரை தெரிந்து கொள்வார், அதுக்கு பிறகு அவனை மட்டும் ஆசீர்வதித்து விடமாட்டார். அதுக்கு பிறகு அந்த தலைமுறை, ஜென்ரேஷன் சொன்னும் போது, டிசன்டன் சொல்லும் போது சந்ததி, அடுத்தது. டேவிட் ஜெயக்குமார் சொன்னால் என்னுடைய மகனோ என் மகளோ, அப்புறம் என் பேரனோ பேர்த்தியோ, அதுக்கு பிறகு கொள்ளு பேரனோ கொள்ளு பேர்த்தியோ, எங்கள் அப்பா அம்மா முந்தைய சந்ததியர் இல்லையா, முன்னின தலைமுறை, இதுதான் தலைமுறைன்றது. கர்த்தர் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் அப்படியாக தலைமுறைகளின் தேவன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, இங்கே என்னங்க தலைமுறை தலைமுறையாக இதே வேலையை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. விவசாயி பார்த்து சொல்லுவாங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கிறார். பிஸ்னஸ் செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அது தான் செஞ்சார், பிள்ளை அது தான் செய்து, பேரனா தான் செய்கிறான், தலைமுறை தலைமுறைக்காக வருது. ஊழியர் செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரருடைய பிள்ளைகள், அவங்களுடைய அடுத்த சந்ததி தலைமுறை தலைமுறையாக ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க பிள்ளைங்க யாரும் போய் வேற எதுவும் எடுத்து செய்யறதில்ல. கர்த்தர் அவங்க மேல வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், தலைமுறைகள் மீது வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஊழியக்காரனா இருக்கிறான், அவங்களுடைய பிள்ளை போய் வேற ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறான், ஊழியக்காரராக இருக்கிறாரு, அவங்களுடைய பிள்ளைகள் போய் ஒரு விவசாயம் செய்கிறாங்க, அப்படி இருக்காது. மோஸ்ட்லி இருக்காது, ஏதோ ஒன்று ரெண்டு அங்கே வேணாலும் இருக்கலாம். அப்படிதான் என்னுடைய பிள்ளைகள் கூட ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால நான் தைரியமாக அதை சொல்ல முடியும். மகள் பார்த்தீங்கன்னா, அவங்க வேதம்லாம் படிக்கிறவங்க, அது என் மனைவி, நான், என் மகள், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு அழைப்பு அது. இன்றைக்கி தேவன் அதுதான், தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான்,
ஆப்ரஹாம் ஒருவனாக இருக்கும் போது கர்த்தர் செலக்ட் பண்ணார். ஆப்ரஹாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் கர்த்தர் ஈசாக்குன்ற பேரில். சந்ததி இல்லைன்னா தலைமுறைகளின் தேவன். அப்புறம் ஈசாக்குக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஏசா யாக்கோபு ரெண்டு பேர் இருந்தாங்க, கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதித்தார். அடுத்த சந்ததி யாக்கோபு மூலியமாக 12 கோத்திரங்கள், அந்த கோத்திரங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தார். 12 கோத்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதில் யூதா கோத்திரத்தின் மூலமாக இயேசுவானவர் வந்தார் இல்லையா. சந்ததியின் தேவன் இல்லைன்னு சொன்னால் தலைமுறைகளின் தேவன். தாவீது வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், அதுவும் அப்படியே தான் இருக்கும். தாவீது வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதே காரியங்கள் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சவுல் இருந்தார், சவுல் வந்து சரியில்லை, அவனுடைய மகன் யோனத்தான், ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜாவாகலை, தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவரை. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனமடிவாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தாவீதை செலக்ட் பண்ணார். ஆனால் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். அப்புறம் சாலமன், அப்புறம் ரெகோபயாம், அபியா, ஆசா, யோசபாத், சந்ததி அப்படியே வந்தது. எகோனியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்தது அப்படியே ஒரு சந்ததி, அரசாளுகிற யூதாவை அரசாளுகிற ஒரு சந்ததியாக வந்தது. தாவீதுக்கு ஒரு சந்ததி, ஒரு தலைமுறை, தலைமுறை தலைமுறையாக ராஜாக்களாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:5-6 வசனம் பார்த்தீங்கன்னா, உன் தாயாகிய ஐனிக்கையாள், உன் பாட்டியாகிய லோவிசாள், அப்புறம் தாயாகிய ஐனிக்கையாள், அப்புறம் 3 தீமோத்தேயு. பார்த்தீங்கன்னா சந்ததி இல்லையா, தலைமுறை தலைமுறை. பாட்டி தான் அதில் முதல்ல. பாட்டிக்கு முன்னாடி யார் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் பாட்டியாகிய லோவிசாள், தாயாகிய ஐனிக்கையாள், யூனிஸ், அதுக்கு முன்னாடி இருந்தது லூயிஸ், அப்புறம் யூனிஸ், அது பிறகு திமோத்தி. அதே மாயமற்ற விசுவாசம் அவங்ககிட்ட காணப்படுது. எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் தனி நபர்களின் தேவன் மாத்திரமல்ல, சந்ததியின் தேவன், தலைமுறைகளின் தேவன். அதுக்காக சொல்கிறேன். எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறேன். 1000 தலைமுறை பார்க்க முடியுமா? யோபுவே 4 தலைமுறை தாங்க பார்த்தாரு. யோபு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். அவர் வந்து கர்த்தர் அவரை புதுப்பித்து அவரை ஆசீர்வதித்த போது 4 தலைமுறை தான் யோபு பார்த்தார். ஆனால் இங்கே சொல்லப்பார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை நான் இரக்கம் செய்கிற தேவன். பார்த்தீங்கன்னா 1000 தலைமுறை. நம்ம எதோ மிஞ்சி பார்த்தா 3 தலைமுறை பார்க்கலாம். நான் என் பிள்ளைய பார்க்கலாம், என் மகளை பார்க்கலாம், அதுக்கு பிறகு என்னுடைய பேரனை பார்க்கலாம். முடிஞ்ச ரொம்ப ஆயுசு கத்து ரொம்ப நல்லா ஜீவனையும் சுகத்தையும் வச்சிருந்தாருன்னு வைங்க, அதுக்கு பிறகு கூட ஒன்று பார்க்கலாம். எங்கள் அப்பா 4 தலைமுறை பார்த்தாங்க, என்னை பார்த்தாங்க, என் மகளை பார்த்தாங்க, அதுக்கு பிறகு இருக்க குழந்தைய பார்த்தாங்க சரிங்களா. அவங்களுக்கு பிறந்த என் பேரனை பார்த்தாங்க. அது கூட எனக்கு பாக்கியம் இருக்கும் என்னவோ தெரில, கத்துடைய இறக்கம் மட்டும்தான் இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கத்து சொல்கிற காரியம், 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கம் செய்கிறார். 1000 தலைமுறை யோசித்து பார்க்க முடியுமா அவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் மகன் வாழ்க்கை அவ்வளோ நல்லா இல்லை, என் மகன் வாழ்க்கை அவ்வளோ நல்லா இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவ்வளோ நல்லா இல்லை, அவங்களுக்கு சரியாக திருமண வாழ்க்கை அமையலை, சரியாக வியாபாரம் பண்ண தெரில, ஞானம் இல்லை, சரியாக படிக்கலை, எதுக்குமே அவங்கள பிரதர் அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி அப்படிப்பட்டவங்களுக்கு செய்தி, ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தி இன்றைக்கி அந்த செய்தி தான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். தலைமுறைகளின் தேவன் உங்கள் மேலே என்ன வைத்திருக்கிறாரோ அதே ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிற 4 காரியங்களை கர்த்தர் தலைமுறைகளுக்கு செய்கிறாரு. கர்த்தரிடத்திலிருந்து தலைமுறைகளுக்கு 4 ஆசீர்வாதங்கள் வருது. அது என்னன்றதை நான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். முதல் காரியம் என்னன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிஸ் ஆனி டேவிட் ஜெயக்குமார் படித்த ஒரு வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51:8 அது 8வது வசனம் இப்படி சொல்லுது. அங்கே சொல்லுகிற காரியம், என் ரட்சிப்பை நான் தலைமுறை தலைமுறைக்கும் நான் தெரியப்படுத்துவேன். என் ரட்சிப்பு, என் நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அதுதான் அங்கே சொல்லப்படுது. ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும், தலைமுறைக்கு காணப்படுகிற ரட்சிப்பு. ரட்சிப்புனா நாம் நினைக்கிறது என்னென்னா, ஒன்றே ஒன்று தான் நம்ம நினைப்போம், பாவத்திலேருந்து மீட்டெடுத்துட்டாரையா ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. இல்லைங்க, ரட்சிப்புன்னும் போது இட் இஸ் எ ஜென்ரல் டேர்ம், நல்லா புரிஞ்சுக்கணும், இட் இஸ் எ ஜென்ரல் டேர்ம், பொதுவான ஒரு வார்த்தை. ரட்சிப்புன்றது நம்ம கர்த்தர் வெளியே எடுக்கிற காரியங்கள். எதிலையோ சிக்கின்னு இருந்தோம், பாவையான பாவமான ஊழ சேற்றில இருந்தோம், ஊழையான சேற்றில இருந்தோம், அதுலேருந்து தேவன் நம்மை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தி கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை நமக்கு தந்தார்.
சங்கீதத்தின் புஸ்தகம் 40:1-2 அதான் சொல்லுது, உளையான செட்டிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையில் நேர் நிறுத்தி கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயில தந்தார். அதுதான் அதுதான் அனுபவம். அந்த உளையான சேருன்றது வெறும் பாவம் மட்டும் இல்லை, அது எதா வேணாலும், சாபமா இருக்கலாம், பிசாசு போராட்டமா இருக்கலாம், வியாதி போராட்டமா இருக்கலாம், ஆஸ்துமாவா இருக்கலாம், வீசிங்காக இருக்கலாம், நுரையீரல் பிரச்சனையா இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம், விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உளையான சேற்று தான், அதுதான் அதுலேருந்து தூக்கி எடுக்கிறத தான் இங்கே ரட்சிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்றது அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கு, உங்கள் தலைமுறைக்கு, என் தலைமுறைக்கு மட்டும் இல்லை, நாம் மட்டும் ரட்சிப்பை அனுபவிச்சுட்டு பின்னாடி வரவங்கள்லாம் ஏதோதோ மார்க்கத்தை பின்பற்றி வேற வேற தெய்வங்களை கும்பிடுகிறது அப்படி அல்ல. கர்த்தர் நீங்கள் சொல்கிற காரியம், பிசாசு 1000 காரியங்களை செய்யலாம் பிரியமானுள்ளே, தேவன் செய்கிற ஒரே காரியம் அவருடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், பாவத்திலேருந்து எடுத்திருக்கார், சாபத்திலேருந்து எடுத்திருக்கார், பிசாசு பிரச்சனையிலேருந்து வெளியெடுத்திருக்கிறார், மாந்திரிக கட்டிலேருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், எதுவுமே நம்ம அணுகாதபடி பண நெருக்கடியிலேருந்து விடுதலை கொடுத்துருக்கார், தற்கொலை நாபிகள்லேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார் இல்லையா. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிக்கு இருக்கும். நம்முடைய சந்ததி நம்மளை விட நல்லா இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய குடும்பம், என்னுடைய தலைமுறை எப்படி இருக்குன்னே தெரியல பிரதர், வாட் வில் பி ஹாப்பினிங் டு மை ஜென்ரேஷன், ஐ எம் மோஸ்ட் ஒரியட் அபவுட் மை ஜென்ரேஷன். என்னுடைய பிள்ளைகளை குறித்து, பேர குழந்தைகளை குறித்து ஒன்றுமே சரியா இல்லை அவங்க வாழ்க்கையில், எப்படியோ நான் என் காலத்தை தள்ளிட்டேன், இனிமேல் அவங்க காலங்கள் எப்படி, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும்னு சொல்லி, அதுதான் காரியம் பிரியமானவர்களே. முதல் காரியம் கர்த்தருடைய ரட்சிப்பு. ரெண்டாவது காரியம் எது தலைமுறை தலைமுறையாக இருக்குன்னு சொன்னால், சங்கீதம் 100:5 100:5 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், முதல்ல இஸ் சால்வேஷன் சொன்னேன், அது தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். ரெண்டாவது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும், இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். தோ வி ஆர் அன்ஃபெய்த்ஃபுல், ஹீ வில் பி ஃபெய்த்ஃபுல். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலே உனக்கு முன்பாக வைத்திருக்கிறது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அதான் தேவன் சொல்ற காரியம், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலே அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன் கத்த சொல்றார். மத்தேயு 25:21, 23:25 இதெல்லாம் எடுத்து பாருங்களேன், எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கத்தர் அங்கே நம்ம கொஞ்சம் உண்மையை கத்தர் கனப்படுத்துறாரு. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு உண்மையா இல்லை? ஏன்னா எத்தனை நேரம் நான் கூட தேவனுக்கு முன்பாக அவர் எதிர்பார்த்துற அளவுக்கு உண்மையா இருக்க மாட்டேன். மனுஷன் தானேங்க, மண்ணு தானே, மறிச்ச பிறகு இப்போ மண்ணுக்கு தான் போகிறேன், அப்புறம் ஆவி மட்டும்தான் தேவனத்தில் உயர ஏறும், மனுஷனுடைய ஆவி மேலே போகும். மனுஷன் தானே, நம்ம மண்ணாக இருக்கிறோம், மண் என்று நினைவு கூறுகிறோம். அதுதான் வேதவசனம் சொல்லுது. சில நேரத்தில் நான் கூட உண்மை இல்லாமல் இருப்பேன், ஆனால் அவர் உண்மையாக இருப்பார். அதுதான் காரியம். இஸ் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் என்டூர் ஃபார் எவர். அவர் உண்மையாக இருக்கிற தேவன். எல்லா மகிமையும் நான் தேவனுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து ஸ்டேஜில் இருந்துட்டு எதையாவது ஒன்று சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படல. இருக்கிறது உள்ளது உள்ளதென்று ஞாபியானவருடைய பிரசனம் பலமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேங்க, அவர் உண்மையாக இருப்பாருங்க. அவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் சொன்னாரோ அதெல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாம் வாக்குத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவரை உள்ளவராக இருக்கிறார். ஆமாம், ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? காலம் தாமதமாச்சு, 25 காத்திருக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் வந்துதான் இல்லையா ஈசாக்கு கடைசியில். ஆமாம், அப்படி தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் உண்மை உள்ளவராக இருப்பார், உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் தலைமுறைக்கும் உண்மை உள்ளவராக இருப்பார். நான் முதல்ல சொன்ன முடியும், ஆபிரகாமுக்கு உண்மையாக இருந்தார், ஈசாக்குக்கு உண்மையாக இருந்தார், யாக்கோபுக்கு உண்மையாக இருந்தார், எல்லா கோத்திரத்துக்கும் உண்மையாக இருந்தார், யூதாவுக்கு உண்மையாக இருந்தார், தாவீது வந்தது தாவீதுக்கு உண்மையாக இருந்தார், ரெகோபியாமுக்கு உண்மையாக இருந்தார், அப்படியே வந்தது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய உண்மை காணப்பட்டது. அவர் உண்மை உள்ள தேவன். உனக்கு மாத்திரம் அல்ல, உன் தலைமுறைக்கும் கர்த்தர் உண்மையை உள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் எதில் அப்படியாக நமக்கு தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 4:3, தானியேல் 4:3 இப்படி சொல்லுது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆளுகை இஸ் கவர்னன்ஸ், இஸ் ரூலிங். அவர் ஆளுகிறவராக இருக்கிறார் பிரியமானுள்ளே. அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்காக
நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய ஆளுகைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆளுகிறார். ஆளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார், சந்தேகமே இல்லை. அவர் ஆளலைன்னு சொன்னால் நானும் நீங்களும் இன்றைக்கி உயிரோடு இருக்கவே முடியாது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலை தோறும் புதியதாக இருக்குது. அதுதான் அங்கே வேத வசனம் சொல்லுது. புலம்பல் 3:22-23 அதுதான் சொல்லுது. பிரியமலை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்மை அவர் ஆளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆளுகிறார். ஹீ இஸ் ரூலிங் அஸ், ஹீ வில் ரூல் அவர் ஜென்ரேஷன். அவர் நம்முடைய சந்ததியை, நம்முடைய வருங்கால தலைமுறைகளை கர்த்தர் ஆளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவரே ஆளட்டும், அவர் தானே ஆளுறார். தாவீது அவர் தான் ஆண்டார், தாவீது அரசாட்சி செய்தார், சாலமோன் அவர் தான் ஆண்டார் அரசாட்சி செய்தார். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்ததி நல்ல ராஜாக்களும் இருந்தாங்க. சிலதெல்லாம் நல்லா அவ்வளோ நல்லா இல்லை, மனாசே என்ற ராஜாலாம் அவ்வளோ நல்லா இல்லை இல்லையா. தாவீது இருந்த மாதிரியா இருந்தார் மனாசே, யோசபாத் நல்ல ஒரு ராஜா, எசேக்கியா நல்ல ஒரு ராஜா. நல்ல ராஜாக்கள் மத்தியில திடீர் திடீர் யாராவது ஒருத்தர் எழும்புவாங்க. அப்படியாக்க அபியா நல்ல ஒரு ராஜா, ஆசா நல்ல ஒரு ராஜா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அது நடுவில் நடுவில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனாசே என்ற ராஜாலாம் அவ்வளோ நல்ல ஒரு ராஜான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய உண்மை அங்கே இருந்தது, அதே மாதிரி அவருடைய ஆளுகையின் தன்மை இருந்தது. ஏதோ ஒரு சூழ்நிலை மனசை தவறா போனா கூட கர்த்தர் அது முள்வேலியின் மத்தியில் அவர் பிடித்து எடுத்தார் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிலர் ஒருவேளை வழி விலகி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஆளுகிற தேவனா இருக்கிறார். தாவீதின் மீது என்ன ஆளுகை இருந்ததோ மனாசேயின் மீது அதே ஆளுகை, மனாசேயின் மீது என்ன ஆளுகை இருந்ததோ யகோனியா மீது அதே ஆளுகை. அதுதான் தேவனுடைய தன்மை. கர்த்தர் நம்ம என்னையும் உங்களையும் ஆளுகிற ஒரு கடவுளாக ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஈ கவர்ன்ஸ் அஸ், ஈ ரூல்ஸ் அஸ். அவர் நம்ம ஆளை விட்டு கொடுப்போம் பிரியமானவர்களே. அதனால்தான் ஏசாய் அவரை பற்றி சொல்லும் போது அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வலிமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த இப்படிப்பட்ட தன்மை உள்ள தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து வல்லமையுள்ள தேவன் நம்போது வல்லமையாய் நம்மை ஆளுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். மூணாவது காரியம். நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:50 லூக்கா 1:50 இப்படி சொல்லுது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவள் மேல் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்கள் மேல் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம் தலைமுறைக்கும் இஸ் கிரேஸ். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு, ஒன்று வந்து கிருபை, இன்னொன்று இரக்கம். ஆமாம், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிற தேவன். ரோமர் 9:15 தான் சொல்லுது, கர்த்தருடைய இரக்கங்கள். நான் முன்னாடி சொன்ன வசனத்தின்படியா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்குது. புலம்பல் 3:22 கர்த்தர் நம்ம மேலே இரக்கம் வைத்திருக்க தேவனாக இருக்கிறார். இரக்கன்றது மேட்லேருந்து இறங்கி வர்றது தான் இரக்கம், கீழேருந்து தண்ணி மேலே போகாது, மேலே இருக்கிற தண்ணி தான் கீழே பாய்ஞ்சின்னு வரும். அதுதான் இரக்கம்ன்றது. மேலேருந்து கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற எல்லா ஆசீர்வாதமும் இரக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தருடைய இரக்கத்தை பெறத்துக்கு இது ஒரு வழி. ஒருவேளை இரக்கம் இல்லையே, எனக்கு இன்னும் கூட இறங்கலை பிரதர், என்ன கர்த்தர் இறங்கலை, ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லின்னு இருக்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் மற்றவங்க மேலே இரக்கம் வைக்கும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இரக்கம்னு சொல்லும் போது தேவன் எப்படி யாருக்கு இறங்கணும்னு சொல்கிறாரோ அந்த இரக்கம் தான். இருக்கிற எல்லாத்தையும் தாரவத்தின்னு இருக்கிறது இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அசிங்கமும் அவமானப்படுறது இல்லை, அந்த இரக்கத்தை பற்றி சொல்ல பார்க்குறவங்க. அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிச்சைக்காரவங்களை கொடுத்துட்டு நாங்கள் என்ன பிரதர் செய்கிறது, அதை பற்றி பேசலை. தேவன் யாருக்கு இறங்கணும்னு சொல்கிறாரோ, எந்த ஊழியத்துக்கு இறங்கணும், எந்த ஊழியக்காரருக்கு இறங்கணும், எந்த நபருக்கு இறங்கணும், எந்த குடும்பத்தாருக்கு இறங்கணும், தேவ சித்தத்தின்படி இறக்கம் வைக்கணும், ஞானமாக இறக்கம் வைக்கணும். வேறு எதையோ ஒன்று நம்ம அப்படி கொடுத்துட்டு நம்ம அவமானப்பட முடியாது இல்லையா. நான் இறக்கம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நம்மளை மேய்ச்சிட்டு போயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்கம் கிடையாது, ஒன்றுமே இருக்காது நமக்கு. சில காரியங்களை ஞானமாக எடுத்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவாள்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக இந்த இரக்கத்தை கர்த்தர் நம்ம மேலே வைக்கணும். நமக்கு மேலே மாத்திரம் இல்லை, நம்ம சொல்லலாம் ஒருவேளை என் மேலே இரக்கம் வச்சிருக்காரு, எத்தனையோ வருஷத்தை கர்த்தர் கிருபையாக எனக்கு ஓட்டும்படியாக வைத்தார் நம்ம நினைக்கிறோம். பிள்ளைகள் மேலே வைப்பாரா பிரதர், என் மகளுக்கு இன்னும் இரக்கமே இல்லையே, மகனுக்கு இன்னும் இரக்கம் இல்லையே, எங்கள் அப்பாவுக்கு இன்னும் இறங்கலையே, இன்னும் கஷ்டப்படுறாங்களே இந்த பிரச்சனையில், இந்த போராட்டங்களில். நீ கர்த்தர் நிறைய பேர் மேலே இறக்கம் வைக்கிறார். கேன்சர் சுகமாகறதான் நான் பார்க்குறேன்,
உண்மையாக சொல்கிறேன், பட்டு போகுது அப்படியே. இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும்னு சொல்லி. அவர் இறக்கம் வைக்கிறார் இல்லையா, அந்த அவருடைய ஆயிரம் முறைக்கு தலைமுறைக்கு இறக்கம், அந்த இறக்கத்தின் நிமித்தமாக அந்த எவ்வளோ ரேடியேஷன், ஒரு நபரை பார்க்குற ரேடியேஷன் கொடுத்து கூட அவங்க கேன்சர் சுகமாகலை. இன்றைக்கி ஆனால் கத்தர் வைத்திருக்கிற இறக்கம் அந்த நபருக்கு ஒரு சுகத்தை கொண்டு வருது. கேன்சர் சுகமாகிறதை பார்க்குறேன், ஒரு நபரை பார்க்குறேன், யூட்ரஸ் கேன்சர், ஒரு பெண்ணு. கத்தர் இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு ஒரு சுகத்தை கத்தர் கட்டளிறதுக்காக நன்றி அப்பா. ரெண்டு பேரையும் செக் பண்ணி போய் பாருங்கள், அது படர்ந்திருக்கிற கேன்சர் அது நின்று போகுது, இனிமேல் அது இருக்காது. கத்தர் அதை அப்படியே நிறுத்தி போடுறார். கத்தர் இன்றைக்கி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சுமதின்னு ஒரு பேரை பார்க்குறேன். சுமதி, கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாராம்மா. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லையா, ஆனாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு 3 மாதமாக தூக்கமே வரல. குடும்பத்துலேயும் எப்போதும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லி என்னை அப்படியாக கஷ்டப்படுத்தினே இருக்கிறாங்க. கத்தர் இன்றைக்கி அப்படியாக நீக்கிறதுக்காக நன்றி. உங்களுக்கு கத்தர் இறக்கம் பாராட்டுக்கிறதை பார்க்குறேன். கத்தர் இன்றைக்கி அப்படியாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வளர்மதி, வளர்மதின்னு ஒரு பேரை பார்க்குறேன்னு. நிறையா இழந்து போயிட்டீங்க சிஸ்டர், நீங்கள் நிறைய காரியங்களை இழந்த ஒரு பெண்ணாக காணப்படுறீங்க. கத்தர் இன்றைக்கி மகளுக்கு மனம் இறங்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இழந்து போனது எல்லாத்தையும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக 1 ரூபா 2 ரூபா இல்லை, லட்சங்களில் இழந்துருக்கீங்க. பல லட்சங்கள் போயிடுச்சு உன் கையை விட்டு. கத்தர் நீங்க அதை மீண்டுமாய் தருகிற தேவனாக இருக்கிறதுக்கு பாக்கியநாதன், கத்தர் நீங்க பாக்கியநாதன் ஒரு பேரை பார்க்கிறேனே. நீங்க எப்போதுமே யூஸ்வலா நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்குற ஆளு, கிருபை டிவியில் வருகிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசை இது மாதிரி என்னை பார்த்து ஒரு நேரம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேற ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறீங்க, சவுத் சென்டர்ல இருக்கிறீங்கன்னு தேவன் சொல்றார். அந்த வார்த்தை என்னன்றது எனக்கு புரியல. சவுத் சென்டர் அப்படின்றார், அதாவது கிழக்கு பகுதியில் மையத்தில் இருக்கிறீங்க. கத்தர் இன்னைக்கு அப்படியாக உங்களை சந்திக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் ரொம்ப நேசிக்கிற ஒரு மகன், எனக்காக நீங்கள் ரொம்ப ஜெபிக்கிறீங்க பாக்கியா. கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாக்கியநாதன், கத்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்தவரே சுந்தரன் ஒரு பேரை பார்க்குறேன். கத்தர் சுந்தரத்தையும் கத்தர் இன்னைக்கு நினைவு கொடுக்கறதுக்காக நன்றி. தேவ பிரசனம் அப்படியாங்க. நீங்கள் யூஆர் ஒரிட் அபவுட் யுவர் ஜென்ரேஷன். நீங்கள் சொல்கிறீங்க நான் ரொம்ப வயசையா, எனக்கு ரொம்ப முதிர் வயதாக ஆயிடுச்சு, எனக்கு இனிமேல் என்ன செய்ய போறேன்னு தெரியல, என் பிள்ளைகளும் என் பேர குழந்தைகள்லாம் யாரும் செட்டில் ஆகலை, எல்லாம் அவங்கவுங்க ஒரு ஒரு இஷ்டத்தில் இருக்கிறாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் உதாரியாக செலவு பண்ணிட்டாங்க, இருக்கிற வீடும் போயிடும் போல இருக்குது கொஞ்ச நேரத்தில். இல்லை இல்லை சுந்தரம், கத்தர் உங்களுடைய ஜபங்களை கேட்கிறார். நீங்கள் ஒரு லோவிசாலாக இருக்கிறீங்க, ஒரு தாத்தாவாக இருக்கிறீங்க, லோவிசால் பாட்டி, ஆனால் நீங்கள் ஒரு வயதான உதியோராக இருக்கிறீங்க, பாட்டாவாக இருக்கிறீங்க. கத்தர் உங்களுடைய ஜபங்களை கேட்கிறார். கத்தர் நீங்கள் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்டீஃபன், கத்தர் உங்களை நினைக்கிறதுக்காக நன்றி. இனிமேல் நீ இழந்து போவதில்லை, இதுவரைக்கும் இழந்து போன எல்லா சாபங்கள் நின்று போகுது. கத்தர் இன்றைக்கி புதிய காரியங்களை செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை டிவி நேயர்களை கத்தர் பூர்ணமாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அருமையான சேர்மேன் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 13 புத்தகங்களை எழுதும்படியாக கத்தர் கிருபை வைத்தார் இந்த ஊழிய பாதையில். சின்ன புஸ்தகங்கள் தான். உங்களுக்கு யாராவது வேணும்னு சொன்னால் படிக்கிற ஆர்வம் உள்ளவர்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், இதை அனுப்பி தருவோம். சாலமன் அண்ணன் ஒரு நல்ல ஒரு புஸ்தகம், ஒரு பாட்டு புஸ்தகம், எம்பிடி வால்யூம் 1 ஒன்று போட்டாங்க. அது பல வருஷங்களாக பாடினோம். இப்போது எம்பிடி வால்யூம் 2 ஒரு புது புஸ்தகம் ஒன்று போட்டிருக்காங்க. கத்தர் இந்த புத்தகத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல பாடல்கள் உண்டு. உங்களுக்கு பாடல்கள் பாடணும், எம்பிடி பாடல்களில் பாடணும்னு சொல்லி விருப்பம் இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இதை உங்களுக்கு அனுப்பி தருவோம். கிறிஸ்மஸ் நாட்கள் சமீபமாக இருக்குது, அதனால் எம்பிடி சார்பில் போடப்பட்டிருக்கிற சிடிக்கள் நிறையா இருக்குது. இந்த சிடிக்களை நீங்கள் வாங்கி பயன்பெறணும்னு சொல்லி விரும்பினீங்கன்னு சொன்னால் அதில் முக்கியமாக கிறிஸ்மஸ் பாடல்களும் மற்ற பாடல்களும் இருக்குது. அதை எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு அனுப்பி தருவோம். ஒரு யூடியூப் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டுருக்குறோம். ஒரு 4 வருஷமாக கிட்டத்தட்ட அது நடந்துகிட்ருக்குது. ஒரு 500 வீடியோஸ் போல் அதில் போட்டிருக்கோம். செய்திகள், சாட்சிகள், பாடல்கள் எல்லாம் நல்லா ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டிருக்காங்க. அதுக்காக ஜெபிங்க. அதை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எம்பிடி மினிஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வரும். எம்பிடி மினிஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுடைய யூடியூப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதை பார்க்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் குறிப்பாக உங்களுடைய சந்ததியும் அதுக்கு பிறப்பு இருக்கிற தலைமுறைகளையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவருடைய உண்மை உங்களோடு இருக்கும், அவருடைய ரட்சிப்பு இருக்கும், அவருடைய ஆளுகை இருக்கும், கடைசியாக அவருடைய இரக்கம் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.